இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் ஆட்டம் தொடர்பான ஒரு ப்ரீவியூ தான் இந்த வீடியோ. இரண்டு விடயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது விஷயம், இந்த இரண்டு அணிகளும் தமது விளையாடும் 11 கொண்ட குழாமை எவ்வாறு கட்டியமைக்கும் என்பது. இரண்டாவது, இந்த ஆட்டம் நடைபெறுகின்ற டெல்லி ஆடுகளம் பற்றியது. இந்த ஆட்டத்துக்கான இந்திய அணியில் பெரும்பாலும் ஒரு மாற்றம் செய்யப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆட்டத்தில் விளையாடிய ஸ்கை நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அணியினுடைய நட்சத்திர டெஸ்ட் வீரர் ஸ்ட்ரேயாஸ் ஐயர் இணைக்கப்படுவார். இதன்படி இந்திய அணி ரோஹித் சர்மா, கே.எல். ராகுல், புஜாரா, விராட் கோலி, ஸ்ட்ரேயாஸ் ஐயர், ஜடேயா, பாரட், அஸ்வின், அக்சர் பட்டேல், ஷமி மற்றும் சிராஜ் என்பதாக கட்டமைக்கப்படலாம். சில வேளைகளில் இந்த பாரத் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜுப்மன் கில் உள்வாங்கப்படலாம். அவ்வாறு கில் உள்வாங்கப்படும் பட்சத்தில் கே.எல். ராகுல் இலக்கு காப்பாளராக செயற்படுவார். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலிய அணியும் கடந்த ஆட்டத்திலிருந்து ஒரு மாற்றத்தை செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். கடந்த ஆட்டத்தில் ரென்சோ விளையாடினார். ரென்சோ 2 இன்னிங்ஸிலும் தடுமாறினார். எனவே அவருக்கு பதிலாக ஹெட் இந்த ஆட்டத்தில் இணைக்கப்படலாம். இதன்படி ஆஸ்திரேலிய அணி ஓனர் கவாஜா, லபுஷன், ஸ்மித், ஹெட், ஹான்ஸ்காம், அலெக்ஸ் ஹாரி, கமின்ஸ், மார்பி, லயன், போலண்ட் என்றவாறாக அமைக்கப்படலாம். ஆஸ்திரேலிய அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்ட்ராக் மற்றும் ஹேசில்வுட் இருவரும் தமது காயங்களிலிருந்து முழுமையாக நலம் பெறவில்லை. ஆனால் ஸ்ட்ராக் விளையாடக்கூடிய வல்லமையை பெற்றுள்ளார் என்று தெரிய வருகின்றது. அவ்வாறு இவர்கள் இருவரில் ஒருவர் நலம் பெற்றால் போலண்ட் நீக்கப்பட்டு இவர்கள் இருவரில் ஒருவரை களமிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. இருவரும் நலம் பெற்றாலும் இருவரில் ஒருவர் தான் களமிறக்கப்படுவார். ஏனென்றால் கோட்லா ஆடுகளம் சுழலுக்கு சாதகமானது என்பதால் ஸ்ட்ராக் மற்றும் ஹேசில்வுட் இருவரையும் கொண்டு செல்வதற்கு ஆஸ்திரேலிய அணி திட்டமிடாது என்று சொல்லி நம்பலாம். கோட்லா ஆடுகளத்தை பொறுத்தவரை இந்த ஆடுகளம் முழுக்க முழுக்க வரலாறு நெடுகிலும் சுழலுக்கு சாதகமாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. இந்த ஆடுகளத்தில் கிட்டத்தட்ட 35 ஆட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவரில் 13 ஆட்டங்களில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்திய டெஸ்ட் ஆடுகளங்களில் ஒப்பீட்டளவில் இந்த கோட்லா ஆடுகளம் எதிர் அணிகளால் விரும்பப்படும் ஒரு ஆடுகளமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 ஆட்டங்கள் எதிர் அணிகள் இந்த ஆடுகளத்தில் இந்திய அணியை சமன் செய்திருக்கின்றன. எனவே ஒரு சமநிலைக்காக போராடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கோட்லா ஆடுகளம் எதிரணிக்கு வழங்குகின்றது. எனவே ஒரு குறைந்தபட்சம் ஆட்டத்தை சமநிலையில் முடிக்காவது ஆஸ்திரேலிய அணி திட்டமிடும் பட்சத்தில் அதற்கு இந்த கோட்லா ஆடுகளமும் ஒத்துழைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள்தான் இருக்கின்றன. ரைட், இந்த ஆட்டம் தொடர்பான ரிவ்யூ அந்தந்த ஒவ்வொரு நாளும் முடியவிட்டு வரும். இணைந்திருங்கள். நன்றி.